இளவரசன் தொடர்ந்து உங்களுடைய தகவல்களை பதிவு பண்ணுங்க. நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலையில் சற்று முன் வந்து ஒரு கோர விபத்து நடைபெற்றது. இந்த விபத்துல வந்து 2.5 வயது குழந்தைகளிட இருவர் வந்து உயிரிழந்த சம்பவம் வந்து மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தி உள்ளது. குறிப்பா சொல்லணும்னா, நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே உள்ள கூனவேளம்பட்டி கிராமத்தை சேர்ந்த இரு குடும்பத்தினர் வந்து இன்று காலை வந்து சமயபுரம் கோவிலுக்கு தரிசனத்திற்காக வந்துள்ளனர். அவர்களை சமயபுரம் கோவிலில் தரிசனம் செய்துவிட்டு அவர்கள் வந்த ஆமினி வேனில் மீண்டும் வந்து ஊர் திரும்பி கொண்டிருந்தனர். அந்த ஆமினி வேனில் வந்து 4 ஆண்கள் 3 பெண்கள் 2 குழந்தைகள் உள்ளிட்ட 9 பேர் பயணம் செய்த நிலையில அவர்கள் ஊர் செல்லும் வழியில நாமக்கல் திருச்சி நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலையில வந்து வாத்தலைங்கிற பகுதியில வந்து டீ குடிப்பதற்காக வேனை வந்து சாலை ஓரமாக நிறுத்தியுள்ளனர். அப்பொழுது டீ குடிக்க அனைவரும் இறங்கிய நிலையில் வந்து 2 பெண்கள் உள்ளிட்ட கைக்குழந்தையை வைத்துக் கொண்டு நாங்கள் டீ குடிக்கவில்லை என கூறியுள்ளனர். ஆகையால் அவர்கள் வந்து ஆம்னி வேனிலே அமர்ந்திருந்த நிலையில் வந்து மீதி நபர்கள் அனைவரும் டீ குடிக்க சென்ற நிலையில் வந்து சேலத்தில் இருந்து சிமெண்ட் மூட்டை ஏற்றிக்கொண்டு வந்த மிகப்பெரிய டாரஸ் லாரி ஒன்றி அந்த வழியாக வந்தபோது வந்து கட்டுப்பாட்டை மீறி அந்த லாரி வந்து அந்த ஆம்னி வேன் மோதி கவிழ்ந்து விபத்தானது. இதில் அந்த ஆம்னி வேனில் டீ குடிக்காமல் உட்கார்ந்திருந்த பெண்கள் உள்ளிட்ட 2.5 வயது கைக்குழந்தை வந்து உடல் நசுங்கி வந்து உடல் நசுங்கினர். இதுல வந்து சம்பவ இடத்திலேயே வந்து ஒரு பெண் 2.5 வயது குழந்தையும் வந்து உடல் நசுங்கி உயிரிழந்தனர். மற்றொரு பெண் வந்து ஆபத்தான நிலையில வந்து திருச்சி ஸ்ரீரங்கம் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக கொண்டு செல்லப்பட்டுள்ளனர். அங்கிருந்து வந்து மேல் சிகிச்சைக்காக தற்போது திருச்சி மாவட்ட அரசு தலைவர் மருத்துவமனை கொண்டு செல்லப்பட்டுள்ள நிலையில் வந்து வாத்தரை பகுதியில் அந்த விபத்து நடந்தவுடன் அப்பகுதியில் இருந்த பொதுமக்கள் சம்பவ இடத்திற்கு சென்று உடனடியாக மீட்பு பணியில் ஈடுபட்டனர். இந்த இதுல வந்து அந்த ஒருவரை மட்டும்தான் மீட்க முடிந்தது. மீதி இருவரும் உடல் நசுங்கியிருந்ததனால் தீயணைப்பு துறையினர் சம்பவ இடத்துக்கு வருகை தந்து அந்த அவர்களை வந்து அந்த லாரி கவிழ்ந்ததிலிருந்து மீட்டனர். சமயபுரம் கோவிலுக்கு சென்று விட்டு ஊருக்கு செல்லும் வழியில் டீ குடிக்க இறங்கிய போது வந்து டீ குடிக்காமல் இருந்த நபர்கள் உடல் நசுங்கி இறந்த சம்பவம் வந்து அப்பகுதியில் மிகப்பெரிய ஒரு சோகத்தை பொதுமக்களிடையே ஏற்படுத்தி உள்ளது. குமார் இளவரசன் லாரி ஓட்டுநருடைய நிலை என்ன? அவரிடம் விபத்திற்கான காரணம் குறித்து விசாரிக்கப்பட்டதா? கண்டிப்பாவமா, சாலை விபத்துக்கு முக்கிய காரணம் வந்து அந்த சேலத்தில் இருந்து சிமெண்ட் லாரி ஏற்றிக்கொண்டு வந்த அந்த அதிக பாரம் கொண்ட அந்த லாரி வந்து தன்னுடைய கட்டுப்பாட்டை மீறி அதிக வேகமாக வந்ததுதான் காரணம். அப்படி வரும்பொழுது வந்து அந்த வளைவு பகுதியில் வந்து ஓட்டுநருடைய கட்டுப்பாட்டை மீறி வந்து அந்த வேன் சாலையோரம் இருந்த பகுதியில் வந்து அந்த லாரி வந்து கவிழ்ந்துதான் விபத்துக்குள்ளானது. அந்த அளவுக்கு வேகமாக வந்த அந்த லாரி ஓட்டுநர் மீது தற்போது வழக்கு பதிவு செய்யப்பட்டு அவரிடம் வந்து திருச்சி வாசலை போலீசார் விசாரணை செய்து வருகின்றனர். தொடர்ந்து வந்து இந்த பகுதியை பார்த்தீங்கன்னா, நம்ம திருச்சியில இருந்து நாமக்கல் சேலம் செல்வதற்காக தினந்தோறும் 1000கணக்கான வண்டிகள் வழியே செல்லும். ஆனால் வந்து இந்த பாதை வந்து இன்னும் வந்து குறுகலாக உள்ளது. இதை வந்து ஏற்கனவே வந்து வாகன ஓட்டிகள் பலர் தமிழக அரசுக்கு ஒரு கோரிக்கை வைத்துள்ளனர். அதாவது இந்த நெடுஞ்சாலையை வந்து இன்னும் அகலப்படுத்த வேண்டும், பொதுமக்கள் விபத்து இல்லாமல் செல்ல அகலப்படுத்தி இருப்பி சாலை ஆக்கினால் மட்டுமே இன்னும் வந்து நன்றாக இருக்கும் என கூறியுள்ள நிலையில் வந்து தொடர்ந்து இந்த பகுதியில் வந்து விபத்துக்குள்ளாகும் நிலை ஏற்பட்டுள்ளது. இது போன்ற அதிவேகமாக வரும் வாகனங்களை வந்து அங்காங்கு வந்து காவல்துறையினர் வந்து கண்டும் காணாமல் இருப்பதால் தான் இந்த விபத்து காரணம் என்றும் ஒரு சில பொதுமக்கள் கூறுகின்றனர். ஆக இந்த திருச்சி டு சேலம் தேசிய நெடுஞ்சாலையில் செல்லும் பேருந்துகள் கனரக வாகனங்கள் அனைத்தையும் வந்து வேக கட்டுப்பாட்டு கருவி பொருத்தி தொடர்ந்து வந்து காவல்துறை கண்காணித்தால் மட்டுமே இது போன்ற விபத்துகள் வந்து இனியும் உயிரிழப்புகள் ஏற்படாமல் தடுக்க முடியும் என்பதே திருச்சி மாவட்ட மக்களின் கோரிக்கையாக உள்ளது. உமா, உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி இளவரசன்.